இப்போ 3 மணி நேரம் ஃபுட்டேஜ் வந்துருச்சு, இப்போ 3 மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது, அப்போ நீங்கள் ஷார்ப்பாக நறுக்கி தான் ஆகணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அட்லீட்டையும் இந்த கோகுலம் ஓனர்கிட்டையும் கேட்கும் பொழுது, ஏன்னா அவங்க தானே டிஸ்ட்ரிபியூட்டரிங்க, இப்போ அவங்க என்ன சொன்னாங்களா, பல தியேட்டர்கள்லேருந்து அந்த படத்தை தூக்கிட்டு கேஜிஎஃப் போட்டாங்க. ஸோ அதில் விஜய்க்கே வந்து கொஞ்சம் அப்செட் தான். ரெண்டு திராவிட கட்சிகளுக்குமே பிரச்சனை, முக்கியமா திமுகவிலேருந்து கொஞ்சம் பேர் வெளியில வருவாங்க, ஏடிஎம்கேலேருந்து கொஞ்சம் பேர் வெளியில வருவாங்க. அப்போ இவர் சன் பிக்சர்ஸில் நடிக்க போனா அங்கே ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்துருமோன்னு விஜயே பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிச்சயமா தொடர்ந்து கருப்பு புள்ளிகளை மட்டுமே சிம்பு சம்பாதிச்சுட்டு இருக்காரு, அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். சிம்புவை பற்றி நம்ம தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது திரையுலகத்தை சார்ந்த ஒரு முக்கியமான புள்ளி ஃபோன் பண்ணார் எனக்கு. இப்போ நீங்கள் தொடர்ந்து பல இடங்களில் சிம்பு லேட்டாக வராரு. அறம்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வலைப்பேச்சு அந்தணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பாக இருங்க. விஜய் அவர்கள் குறித்து பேசாட்டி தமிழ் சினிமாவில் நாளே ஓயாது போல இருக்கு சார். டெய்லியும் அவர் ஏதாவது பண்ணுறாரோ இல்லையா, அவரை வச்சு பல விஷயங்கள் பண்ணுறாங்க, படத்துக்கு ப்ரமோஷனும் தெரிகிறாங்க. அந்த வகையில் தான் ஜவான் பட மேடையில் எங்கள் அண்ணன்ட்டு புகழ்ந்து தள்ளியிருந்தார் அட்லி அவர்கள். ஷாருக்கானும் விஜய் முன்னுதாரணமாக வச்சு பேசி எல்லாருமே பேசியிருந்தாங்க சார். அப்படிப்பட்ட காட்சிகளை டிவியில் ஒளிபரப்பலை அப்படிங்கிற ஒரு சர்ச்சை வரும்பொழுது தான் விஜயை திட்டமிடுறாங்க, அவங்க திட்டமிட்டு கார்னர் பண்ணுறாங்க. இது ப்ரொடியூசர் சைடில் இருக்கட்டும் இல்லை இண்டஸ்ட்ரியிலே இருக்கட்டும், காரணம் அவர் அரசியலுக்கு வருவதால் அப்படின்னு ஒரு பேச்சு எழுந்திருக்கு. இது உண்மையாக வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பில்ல, 1000 கைகள் மறைத்து நின்றாலும் மாதவன் மறைவதில்லை தான். ஏன்னா விஜய் வந்து இன்றைக்கி எல்லாத்தையும் தாண்டி வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டார். விஜயோ ரஜினியோ அஜித்தோ நீங்கள் ஒரு சீப்பு ஒழிச்சு வச்சு கல்யாணத்தை நிறுத்தவே முடியாது, அதனால் அது காரணம் இல்லை. ஆனால் இப்படி ஒரு காரணத்தை வந்து சோசியல் மீடியாவில் க்ரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாருமே விஜயை புகழ்ந்து பேசும்போது அது வந்து டெலிகாஸ்ட் ஆகும்னு ஆசைப்படுறதில் தவறு இல்லை. முக்கியமாக அவருடைய ரசிகர்கள் ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க. திடீர்னு அது இல்லாமல் போகும்போது சன் டிவிக்கும் இவங்களுக்கும் பிரச்சனையோ விஜய்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன் அதில் வந்துருச்சு. அது எந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாச்சுன்னா சன் பிக்சர்ஸ் கவனத்துக்கு போய், சன் டிவி கவனத்துக்கு போய் அவங்க ஒரு விளக்கம் கொடுக்குற அளவுக்கு போச்சு. இது மாதிரி வந்து அது எங்களுடையதில்லை, நாங்கள் வெறும் ஸ்லாட் மட்டும்தான் கொடுத்தோம், நிகழ்ச்சி முழுக்க வேறொருத்தருடைய பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, கபிலன் அப்படின்னு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு அவங்க அந்த குரூப்பு தான் அந்த வந்து நிகழ்ச்சியை பண்ணி கொடுத்தது. அவங்க ஒரு 25 வருஷமாக அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போது அவர்கிட்ட என்ன இது சம்மந்தமாக என்ன நடந்ததுன்னு அப்படி நம்ம விளக்கம் கேட்கும்போது அவர் ஒரு தகவல் சொல்கிறார். என்னென்னா, இப்போ 3 மணி நேரம் ஃபுட்டேஜ் வந்துருச்சு, இப்போ 3 மணி நேரம் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது, அப்போ நீங்கள் ஷார்ப்பாக நறுக்கி தான் ஆகணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அட்லீட்டையும் இந்த கோகுலம் ஓனர்கிட்டையும் கேட்கும் பொழுது, ஏன்னா அவங்க தானே டிஸ்ட்ரிபியூட்டரிங்க, இப்போ அவங்க என்ன சொன்னாங்களா, சார் சோசியல் மீடியாவில் எதெல்லாம் வந்துருச்சோ, எந்தெந்த ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துருச்சோ அதெல்லாம் விட்டுட்டு மற்றதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம், அதை பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருமே அப்ரூவல் பண்ணி தான் அது வந்து டெலிகாஸ்ட்டுக்கே போச்சு, அதனால் அதில் திட்டமிட்டு எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார், இருப்பினும் இந்த பீஸ்ட் பட சமயத்தில் கூட திட்டமிட்டு பீஸ்ட் படம் தோல்வியடைய செய்யப்பட்டது அப்படின்னு ஒரு பேச்சு வரும்போது இதை அதையும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. கூட வந்து லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து விஜய் அவர்களுக்கு தெரியாமலேயே அவருடைய மகனுக்கு படம் கொடுத்தாங்க, அதுவுமே இப்படி இந்த ப்ரொடியூசர் தரப்பில் ஒரு சில அடுத்தடுத்து நடக்கிற சம்பவங்கள் தான் விஜயை வந்து கார்னர் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு வியூகத்தை ஏற்படுத்துது சார். நிச்சயமாக நீங்கள் வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது அதெல்லாம் தோணும். இன்னொன்று, நீங்கள் பீஸ்ட் விஷயத்தில் சொன்னது கிட்டத்தட்ட உண்மைதான். எப்போவுமே வந்து ஒரு பெரிய ஹீரோவினுடைய படம் ரெவென்யூவும் சரி ரிப்போர்ட்டும் சரி சுமாராக இருக்குங்கிற ஒரு டாக் வெளியில் வந்ததுன்னா தியேட்டருக்காரர்கள் அல்லது இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் தியேட்டரில் படத்தை ஹோல்டு பண்ணுங்கள், டிக்கெட்டு வருதோ வரலையோ அதை நாங்கள் வந்து பேர் பண்ணிக்கிறோம், நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுங்கள், வெளியில் தெரிய வேண்டாம், ஹவுஸ்ஃபுல் போட வெளியில் மாட்டிருங்கன்னுவாங்க. உள்ளே போய் பார்த்தாலும் தெரியும் 4 பேர் 5 பேர் உட்காந்துருப்பாங்க, ஆனால் வெளியில் ஹவுஸ்ஃபுல் போட தொங்கும். இப்போ பேலன்ஸ் டிக்கெட்டை வந்து இந்த சம்மந்தப்பட்ட டிஸ்ட்ரிபியூட்டரே கிழிச்சிருவார். ஸோ இது வந்து எல்லா இடத்துலையும் நடக்கும். அப்படி தான் பெரிய நடிகர்களுடைய படங்கள் வந்து 100 நாள் ஓடினதெல்லாம் இங்கே கணக்கு காமிப்பாங்க முன்னாடி. அப்புறம் ஒரு கட்டத்தில் இப்போ இந்த சமீபத்தில் சந்தானம் படம் கிக்கு வந்துச்சு, இங்கே முதல் ஷோவே சென்னையில் வந்து எல்லா தியேட்டர்கள்லேயும் ஒரு ப்ரொடியூசரும் சந்தானமும் ரெண்டாக பிரிச்சுக்கிட்டாங்க. நான் பாதி தியேட்டரில் வந்து ஒரு ஷோ டிக்கெட்டை ஃபுல்லாக வாங்கிடுறேன், நீங்கள் ஒரு ஷோ ஃபுல்லாக வாங்கிடுங்க அப்படின்னு அப்படி வாங்கி தான் தியேட்டரில் ஹவுஸ்ஃபுல் போர்டு போட்டாங்க அவங்க, உள்ளே ஆள் கிடையாது. ஸோ அது மாதிரி நடக்கும். இது விஜய் மாதிரியான பெரிய நடிகர்கள் நடிக்கிற படத்துக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன பிரச்சனை வரும்பொழுது இப்படி பேலன்ஸ் பண்ணி அவரை குளிர் பண்ணுவாங்க. விஜய் வந்து கேள்விப்படும்போது என்னடா தியேட்டர் காலியாக இருக்குன்னு கேள்விப்பட்டால் மனசு வருத்தமாக இருக்கும்ல, ஸோ இல்லை சார் ஃபுல்லாக போயிட்டுருக்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நடக்கும். இதில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படி நடக்கலை,
பல தியேட்டர்கள்லேருந்து அந்த படத்தை தூக்கிட்டு கேஜிஎஃப்ஐ போட்டாங்க. ஸோ அதில் விஜய்க்கே வந்து கொஞ்சம் அப்செட் தான். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி பேச்சை உருவாக்குச்சு. அந்த அப்செட் காரணமாக தான் அடுத்த திரைப்படங்கள் வந்து சன் பிக்சர்ஸ்க்கு தர வேணாங்கிற ஒரு முடிவில் இருக்காரா சார்? இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ அட்லியும் விஜய் இணைக்கிற படம் சன் பண்ணுறதா தானே இருந்தாங்க. இப்போ என்னென்னா பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் ஒன்று உள்ளே வருது. இப்போ ஏற்கனவே வந்து தமிழறி விமணி என்ன சொல்கிறாரு, ரஜினி வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற எண்ணத்தில் இருந்தார், அவர் வந்து அது தொடர்பான எல்லா வேலைகளையும் அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார், எப்போ அண்ணாத்த படத்தில் நடிக்க போனாரோ அவருடைய முடிவு மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாருனா யார் யாருக்கெல்லாம் பிரச்சனைங்கிறத நம்ம பார்க்கணும். ரெண்டு திராவிட கட்சிகளுக்குமே பிரச்சனை. முக்கியமாக திமுகவிலேருந்து கொஞ்சம் பேர் வெளியில் வருவாங்க, ஏடிஎம்கேலேருந்து கொஞ்சம் பேர் வெளியில் வருவாங்க. அப்போது இவர் சன் பிக்சர்ஸில் நடிக்க போனால் அங்கே ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்துருமோன்னு விஜயை பயப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இப்போதைக்கு வேண்டாம் சார், விஜய் 68 பிறகு 69 எனக்கு பண்ணுங்கன்னு அவங்க கேட்கும்பொழுது இப்போதைக்கு வேண்டாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார். ஒருவேளை விஜய் அவர்கள் கமலஹாசன் நினைவு கூர்ந்திருப்பாரா? என்ன ரெட் ஜெயன் சார்ந்து படம் வெளியீடு, படம் வெற்றி? இல்லை அப்படி இருக்காது. எல்லாத்தையுமே கவனித்து தானே ஒருத்தர் ஆகும். அரசியலில் கால் எடுத்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நாலாபுரத்துலேயும் கண் இருக்கணும், இந்த லைட் ஹவுஸ் மாதிரி பல்பு சுற்றிக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி தான் வந்து விஜய் யோசிக்கிறார், இங்கே போனால் என்ன நடக்கும், இங்கே போனால் என்ன நடக்கும், இது சரியாக தவறா, இப்படிலாம் நினச்சி தான் ஒரு படத்தை வந்து அவர் கமிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அவர் எடுத்த முடிவு சரியாக தவறாங்கிறது வந்து அப்புறம், இப்போதைக்கே அவர் அப்படி ஒரு முடிவு எடுத்துருக்கிறார், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து வெளியில் அவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வருது. அதற்கேற்ற மாதிரி அவர் பேசின சில விஷயங்கள்லாம் எடிட் பண்ணும்பொழுது அது இன்னும் பூதாகரமாக வருது, அவ்வளோதான். இந்த நேரத்தில் விஜய் அவருடைய அரசியல் குறித்து லைட்டாக ஒரு டவுட்டு சார், வேறு எதுவும் இல்லை. தேர்தல் ஒருவேளை முன்கூட்டியே வருமானு அந்த அரசியல் வட்டாரங்கள் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியா இருந்ததுன்னா விஜய் அவருடைய அரசியல் வருகை வந்து இதற்கான காலம் இப்போ வர வேண்டிய ஒரு காலமாக தான் பார்க்கணும். ஆனால் அவர் அமைதியாக படத்தில் இருக்கார், எதுவுமே பேசாமல் இருக்கார், அரசியல் இங்கே என்ன சூழ்நிலை அப்படிங்கிறத கவனிக்காமல் இருக்கார். ஒருவேளை விஜயுடைய அரசியல் பிளான்களில் மாறுதல் இருக்கக்கூடுமா? இல்லை, நியாயமாக அவர் வந்து இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஸ்கிப் பண்ணால் தான் மிகச்சிறந்த அரசியல்வாதியாக எல்லோரும் ஏற்றுப்பாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா எந்த வகையிலையும் பிரயோஜனம் கிடையாது. ஒன்று, நீங்கள் ஆட்சியை பிடிக்கணுங்கிற நோக்கத்தோடு அரசியலுக்கு வரணும். பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 5 சீட்டோ 4 சீட்டோ நின்று என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? யாரை வந்து ஒசுக்குன்னு இப்போ இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனோட சேர்த்து ஸ்டேட் எலெக்ஷனையும் பண்ண போகிறதா? இல்லை, ஒரே தேர்தல் ஒரே அது அப்படி ஏதோ ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அது வந்து இப்போ தான் கர்நாடகாவில் ஜெயிச்சு 3 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எப்படி ஆட்சியை கலைக்க முடியும்லாம் தெரியல. பட் அதை நோக்கி ஒரு திட்டம் ஒன்று போயிட்டுருக்கு. அப்படி வந்ததுன்னா என்ன நடக்கும்னு தெரியல. அப்படி அவசர அவசரமாக ஒரு அரசியலில் குதித்து ஒரு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கெல்லாம் கால அவகாசமே இல்லை. ஸோ அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது. என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஒருவேளை அரசியல் சூழ்நிலை விஜயவருடைய அரசியல் வாழ்க்கையை நகர்த்தி வைப்பதற்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்ததுன்னா வருவார், ஒரு சின்ன ஹோப் இருக்குது. ஓரளவுக்கு ஷேக் பண்ணுவார், ஒரே அடியாக ஆட்சி பிடிச்சிடுவாரான்னு நமக்கு தெரியல, ஓரளவுக்கு ஷேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரைட் சார், அப்படியே சிம்பு அவர்கள் குறித்து எந்த செய்தியுமே வராமலே இருந்ததே சார், காரணம் என்ன? இப்போ நேற்று ஏதோ ட்விட்டரில் ஒரு ஸ்டில் ஒன்று, அவரும் தேசிங்க பெரியசாமி நிற்கிற ஸ்டில்லு ஒன்று போட்டிருக்கிறார், படம் ரெண்டு பேரும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லு. ஆக்சுவலாக நம்ம விசாரித்த வரைக்கும் சிம்பு வந்து மொரிஷியஸில் இருக்கார், ரொம்ப ஹாப்பியாக அங்கே இருக்கார். ஏன்னா இங்கே ஒரு டென்ஷன் ஒன்று போயிட்டுருக்கு, அவருக்கும் ஐஸ்வரி கணேஷுக்குமான பிரச்சனை ஒன்று போயிட்டுருக்கு. இதெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு எப்படி இருந்தாலும் தீர்வு தானாக நடந்துடும். எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் கண்டுக்கிட்டாலும் நடக்கும், கண்டுக்காமல் இருந்தாலும் அதற்கான தீர்வு தானாக அமைஞ்சிடும். ஸோ அந்த முடிவுக்கு சிம்பு வந்தாரா என்னான்னு தெரியல. என்னத்தையாவது பண்ணுங்கன்ட்டு அவர் அங்கே ஹாப்பியாக இருக்கார். எப்போ வந்து இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக வருவார்னு நினைக்கிறேன்னா. ஸோ அதனால் அது போயிட்டுருக்கு. ஆனால் அந்த பிரச்சனை வந்து கோர்ட் வரைக்கும் போயிருச்சுன்னு சொன்னீங்களே சார், இதுக்கப்புறம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க இவங்க சைட்லேருந்து? இதுதான் சிம்புக்கு சாதகமாக இருக்கிற விஷயம்னு நம்ம அதை எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ ஏற்கனவே மைக்கேல் ராயப்பன் வந்து சிம்புகிட்ட டேட்டு கேட்குறாரு, உங்களால் AAA படத்துல எனக்கு இவ்வளோ லாஸ் ஆயிடுச்சு, ஒன்று அமௌண்ட்டாக கொடுங்க இல்லைனா எனக்கு டேட்டாக கொடுங்கன்னு ஒரு பக்கம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ தமிழ் சினிமாவின் பல்வேறு சங்கங்கள் வந்து அது சம்மந்தமாக பேசுனாங்க, பயங்கர நெருக்கடி சிம்புக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு மைக்கேல் ராயப்பன் கோர்ட்டுக்கு போயிட்டார். கோர்ட்டுக்கு போனோடனே சிம்புக்கு வசதியாகி போச்சு. எப்போ நீ கோர்ட்டுக்கு போனியோ இனிமேல் கோர்ட் மூலமாக பார்த்துப்போம், எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பஞ்சாயத்து எதுலேயுமே அவர் கலந்துக்கிறது இல்லை, அப்படியே வந்து ஒதுங்கிட்டாங்க. இப்போ மைக்கேல் ராயப்பன் கோர்ட்டை நம்பி இருக்கார். இப்போ உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி நம்ம சட்டம் வழக்குகள்லாம் நிறைய குவிஞ்சு கிடக்கு கோர்ட்டில். அவங்க இதை உடனடியாக எடுத்து ஒரு தீர்ப்பு கிடைக்குமாங்கிறதெல்லாம் தெரியலன்னா பல காலம் இது இழுக்கும். ஸோ அது வரைக்கும் வந்து இவங்க ஹாப்பி தான். அதே மாதிரி ஒரு சிக்கல் இப்போ ஐஸ்வரி கணேஷுக்கு வந்துருச்சு. இவரும் கோர்ட்டுக்கு போகாமல்
இங்கே இருக்கிற சங்கங்களை நம்பி ஒரு வேலை பார்த்துருந்தாருன்னா சீக்கிரம் ஒரு தீர்வு கிடச்சிருக்கும். இவர் கோர்ட்டுக்கு போனோடனே இப்போ என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் கோர்ட்லேயே பார்த்துக்குங்க அப்படின்ட்டாங்க. இனி எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியல. அது ஆனால் கோர்ட்டில் வந்து 1 கோடி ரூபா சிம்பு தரப்பில் டெபாசிட் கட்டணும்னு சொன்னாங்க. அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஐஸ்வர் கணேஷ் வந்து புகாராக கொடுத்துருக்கிறது என்னென்னா 4.5 கோடி ரூபா நான் அட்வான்ஸ் கொடுத்தேன்னு கொடுத்துருக்குறாரு. ஆனால் அந்த 4.5 கோடிக்கான எவிடன்ஸை அவரால் கொடுக்க முடியல. 1 கோடி கொடுத்ததாக தான் அவர் கணக்கில் இருக்குது. அப்போ 1 கோடியை கட்ட சொல்லி கோர்ட்டு சொல்லிடுச்சு. இப்போ இவங்க கட்டிட்டு ஹாப்பியாக இருந்துட்டாங்க. என்ன தீர்ப்பு வந்தாலும் 3.5 கோடி இப்போதைக்கு அவங்களுக்கு லாபம் சிம்பு தரப்புக்கு. ஸோ அதனால் ஆக மொத்தம் சிம்புக்கு அது வந்து ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் சார், இப்போ தயாரிப்பாளர்கள் தொடர்ந்து சிம்பு வச்சு படம் பண்ணும்போது கோர்ட் வரைக்கும் போக வேண்டியிருக்கு, அதில் ஒரு பிரச்சனை ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. இப்போ தான் 2 படம் வெற்றி படம் கொடுத்தாரு. இப்போ அடுத்ததாக படங்கள் பண்ண போகிறதா இருக்கட்டும், இப்போ ஒரு ப்ரொடியூசருக்கு ஒரு தயக்கம் வரும்ல இவரை வச்சு, ஐயோ எப்போ பிரச்சனையில் வருமோ அப்படிங்கிற ஒரு தயக்கம் வரும், இல்லை வாங்குறவங்களுக்கு ஒரு தயக்கம் வரும்ல. இது சிம்புடைய திரை வாழ்க்கையில் மீண்டும் ஏதோ ஒரு கருப்பு புள்ளி அமைய வாய்ப்பு இருக்குல்ல? நிச்சயமாக தொடர்ந்து கருப்பு புள்ளிகளை மட்டுமே சிம்பு சம்பாதிச்சிட்ருக்கார். அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்போ ஒரு தயாரிப்பாளர் என்ன நம்பிக்கையில் 4.5 கோடி கொடுக்குறாரு? நமக்கு டேட்டு கொடுப்பாரு சொன்ன மாதிரி வருவாருங்கிற நம்பிக்கையில் தானே கொடுக்குறாரு. அப்போ நீங்கள் சட்டம் வந்து இப்படி இருக்குது, நான் 1 கோடி கட்டிவிட்டு மிச்சத்தை நீ பார்த்துக்கன்னு சொல்லுவேன்னா அது எந்த விதத்துலையும் நியாயம் கிடையாது. இல்லை, நீங்கள் சரியான டேட்டா அவருக்கு கொடுத்து நீங்கள் படம் நடித்து கொடுக்குறது தான் சரியாக இருக்கும். இப்போ மாநாடு படம் நடிப்பதற்கு முன்பு சிம்பு வந்து, சிம்புவை நம்பி யாருமே போகலை இந்த இண்டஸ்ட்ரியில். வந்து சிம்புகிட்ட போய் நம்ம கமிட் ஆனோம்னா நம்மளால் நிம்மதியாக படம் எடுக்க முடியாது, அவர் வரமாட்டார், அவருக்கு ஃபைனான்ஸ் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. சிம்பு படம்னா நீங்கள் ஃபைனான்ஸ் வாங்கி படம் எடுக்கவே முடியாது, சொந்த காசுக்கு தான் எடுக்கலாம். அப்படி ஒரு சூழ்நிலை இங்கே இருந்துச்சு. ஃபைனான்ஸ் கொடுத்துட்டு நாங்கள் எதுக்குங்க மாட்டிக்கணும், அந்த படம் எப்போ வரும்னே எங்களுக்கு தெரியாது அப்படின்லாம் ஃபைனான்சியர் ஒதுங்கினாங்க. அப்போ சிம்பு என்ன பண்ணார், சுரேஷ் காமாட்சி வந்து தைரியமான ஆள், இவர் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா இவர் சால்வ் பண்ணிப்பார், இவர் யார்கிட்ட கடன் வாங்குவார், இவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு தான் கூப்பிட்டு டேட்டு கொடுத்தாரு. சிம்பு டேட்டு கொடுத்த பிறகு சுரேஷ் காமாட்சி அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் வாங்கப்பட்ட கஷ்டம் அவருக்கு தான் தெரியும். யாருமே கொடுக்கல ஃபைனான்ஸ், எங்கெங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக ஒரு ஆளை பிடிச்சார் அவர். இப்போ அவர் அட்வான்ஸ் கொடுக்குறாரு, எல்லாமே கரெக்டாக ரெடியாகி ஷூட்டிங் மூவ் ஆகிற நேரத்தில் சிம்பு பல்ட்டி அடிக்கிறார். வேறு ஒன்று பேசுனது எல்லாமே வேறு ஒன்றா இருக்குது, ஷூட்டிங் போகும்போது வேறு ஒன்றா மாறுது. அப்போ சுரேஷ் காமாட்சி என்ன பண்ணார், வேண்டாம் இதுலேருந்து நான் விலகிக்கிறேன், நான் படம் எடுக்கலை அப்படின்னா அவர் ஒதுங்கின பிறகு, ஐயோ என்னடா அது வேறு மாதிரி போகுதுன்னு சொல்லிட்டு திரும்ப அவரோட சமாதானம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாரு, அக்ரிமெண்ட்டை ஸ்ட்ராங்காக போடுறாரு. ஒரு நாள் படப்பிடிப்புக்கு நீங்கள் வரலனா கூட உங்கள் சம்பளத்திலேருந்து நான் பிடிச்சிப்பேன் அப்படின்னு அதில் அக்ரிமெண்ட்டில் எழுதுகிறாரு. அதே மாதிரி பல விஷயங்கள் எல்லாத்தையும் எழுதி அதன்படி தான் அந்த ஷூட்டிங் நடந்து முடிஞ்சு ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸுக்கு முன்னாடி கூட அவர் வந்து இந்த படத்தை தவிர்க்க முடியாத காரணத்தால் என்னால் ரிலீஸ் பண்ண முடியல, இன்னொரு நாள் பார்க்கலான்னு ஒரு ட்வீட் போட்ட பிறகு தான் அந்த படத்துக்கான ரிலீஸ் வேலைகளை இறங்குறாங்க இவங்க. ஸோ அது மாதிரிலாம் பல சிக்கல்களை அவர் எதிர்கொண்டார். இப்போது அந்த படம் ஒரு தாறுமாறான ஹிட்டு, சிம்புடைய லைஃப்லேயே பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்த படமாக அது மாறிடுச்சு. அதுக்கப்புறம் தான் பல பேர் ஐஸ்வர் கணேசெல்லாம் சிம்புவை நோக்கி ஓடுனது. அதுக்கப்புறம் தான் இப்போ இவ்வளவு பெரிய ஸ்ட்ரகிளை கடந்து நம்ம இங்கே வந்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை இல்லாத ஒரு சினிமா வாழ்க்கையை தொடர்ந்தோம்னா நமக்கு தான் நல்லதுன்னு சிம்பு நினைக்கணும். பட் அவர் அப்படி தான் நினைப்பார், ஏன்னா அவர் சினிமா ஆர்வம் உள்ள ஒருத்தர் தான் அவர். ஆனால் அவரை சுற்றி இருக்கிற சில சக்திகள் அதை வந்து சரியாக செயல்பட விடாமல் செஞ்சிட்டே இருக்காங்க. அதை வந்து யார் எப்படின்னு கண்டறிந்து சிம்பு மாறிட்டாருன்னு வைங்களேன், இன்றைக்கி அவரை விட அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மேலே வரலாம், பட் அது நடக்க மாட்டேங்குது. கண்டிப்பாக அந்த சிம்பு கேட்டுட்டு மீண்டும் பழைய சிம்புவாக ஒழுங்காக ஷூட்டிங் போகிறது எந்த பிரச்சனையும் மாட்டாமல் வருவார் நம்ம சார். இப்போ சிம்பு முன்னாடி பண்ண விஷயத்தெல்லாம், ஐ மீன் இப்போ சமீப காலத்தில் பண்ண விஷயத்தெல்லாம் தனுஷ் அவர்கள் பண்ணுறாரு அப்படின்னு நிறைய பேர் எழுதுகிறாங்க. குறிப்பாக கேப்டன் மில்லர் அந்த திரைப்பட படப்பிடிப்பின் பொழுது கூட நடந்ததாகும், லேட்டாக வர்றாரு, அங்கே இருக்க நபர்கள்ட்ட பிஹேவ் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய குற்றச்சாட்டுகளாக வருது. அது உண்மையாக, அதுக்கு காரணம் என்ன சார்? இல்லை, சிம்புவை பற்றி நம்ம தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்பொழுது திரையுலகத்தை சார்ந்த ஒரு முக்கியமான புள்ளி ஃபோன் பண்ணார் எனக்கு. சார், நீங்கள் தொடர்ந்து பல இடங்களில் சிம்பு லேட்டாக வர்றாரு, ஷூட்டிங் வர்றதில்லன்னா சொல்கிறீங்க, ஆனால் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, சிம்பு வந்து சிம்பு எப்படி லேட்டாக வர்றாரோ அதே மாதிரி தான் தனுஷும் லேட்டாக வர்றாரு. ஆனால் தனுஷ் வர்றதை வந்து இங்கே யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க, தனுஷும் 12 மணிக்கு தான் தினந்தோறும் வருவார் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு தகவலை சொன்னார். ஆனால் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ இவங்க எல்லாமே வந்து சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட்டு. இப்போ ஒரு முறை சிம்பு வந்து என்கிட்ட சொன்னார், அண்ணே நான் ஷூட்டிங்க்கு 12 மணிக்கு வரேன்னு சொல்கிறாங்க, ஆனால் 12 மணிக்கு நான் வந்தால் கூட அந்த 6 மணிக்குள்ளே எத்தனை காட்சி எடுக்கணும்னு டைரக்டர் பிளான் பண்ணியிருக்காரோ அதை நான் முடிச்சு கொடுத்துட்டு தானே போகிறேன்.
இப்போ ஒரு ரிகர்சலு டேக்கு ஒரு நாலு டேக்கு அஞ்சு டேக்குன்னு இழுத்து அதுக்கே வந்து அரை நாளாக காலி பண்ணுற ஹீரோக்கள்லாம் இங்கே இருக்காங்க. ஆனால் ஒரு தடவை நான் வந்து கேட்குறேன், உடனே அதை நடித்து கொடுக்குறேன், இங்கே இன்னொரு டேக்குக்கு இடமே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நான் லேட்டாக வந்தால் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு ஒரு கேட்டார். அதே தான் தனுஷுக்கும். இவங்க எல்லாமே சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட், அப்படி ஒரு தடவை பார்ப்பாங்க, இன்னொரு தடவை நேராக டேக்கு தான். அதனால் நேரம் மிச்சமாகுது. ஆனால் இவங்க பண்ணுற தவறு என்னென்னா, நான் 12 மணிக்கு தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா, இந்த 12 மணிலேருந்தே அவங்க ஒரு ஷூட்டிங் இதை பிளான் பண்ணுவாங்க. அப்போ காலையிலேருந்து கொடுக்க வேண்டிய பேட்டா வந்து அவங்களுக்கு குறையுமா? இப்போ 12 to 6ங்கிறத வந்து அவங்க ஒரு அரை பேட்டா அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிக்கலை ஏன் இவங்க முன்னாடியே தீர்த்து வைக்கிறது இல்லைங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. ஸோ ஆக மொத்தம் இவங்கள்ட்ட ஒரு நியாயம் இருக்குது, இவங்கள்ட்ட ஒரு நியாயம் இருக்குது, இதெல்லாம் உட்காந்து பேசுகிற விஷயம். அது இங்கே நடக்க மாட்டேங்குது. அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசாததுனால நம்ம உட்காந்து பேசுகிற மாதிரி ஆகிடுதா சார்? கரெக்டாக சொல்லுங்க. ஓகே சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். மகிழ்ச்சி.